ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ ஹாஸ் டெலப்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் த ஃபஸ்ட் நியூக்லியர் ரியாக்டர் இந்த இயர் நைன்டீன் ஃபார்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி டூ ல முதல் முதல்ல அணு உலையை அமைத்து செயல்படுத்தி காட்டியவர் யார் அப்படின்னா என்ட்ரிகோ ஃபேமி ஆன்சர் ஆப்ஷன் பி என்ட்ரிக்கோ ஃபேமி த ஃபர்ஸ்ட் அயோனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் சோடியம் மெக்னீஷியம் அலுமினியம் அண்ட் சிலிக்கான் ஆர் இந்த ஆர்டர் சோடியம் மெக்னீஷியம் அலிகான் சாரி அலுமினியம் அண்ட் சிலிக்கான் இவற்றின் முதல் அயனி யாக்கத்திறன் இந்த வரிசையில் அமைகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி சோடியம் லெஸ் தேன் அலுமினியம் லெஸ் தேன் மெக்னீசியம் லெஸ் தேன் சிலிக்கான் இந்த கிவன் ரியாக்ஷன் விச் ஒன் இஸ் கான்ஜுகேட் அசிட் ஆஃப் அசிடேட் அயோன் அசிடேட் அயோனோட கான்ஜுகேட் அசிட் அதாவது இணை அமிலம் எது அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சிஹெச் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ரினீவபிள் எனர்ஜி ஸோ நான் ரினீவபிள் எனர்ஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது புதுப்பிக்க தகாத ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபாசில் ஃபியூல் ஆர்கோல் அதாவது எரிபொருள் அல்லது தாது விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோங் இஸ் ஏ காமன் ரெஸ்பிரேட்ரி சப்ஸ்ட்ரேட் இன் பிளான்ஸ் பின் வருவனவற்றுள் தாவரங்களின் பொதுவான சுவாசத்தால் பொருளாவது யாது அப்படின்னு கேட்டுக்காங்க ஆன்சர் வந்து கார்போஹைட்ரேட்ஸாக விச் ஆர்கன் ஆர் கிளாண்ட் ஆஃப் தி ஹியூமன் பாடி செக்ரேட்டிங் இன்சுலின் இன்சுலின் வந்து மனிதரின் எந்த உடல் உறுப்பு அல்லது சுரப்பிலிருந்து சுரக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பேங்க்ரியாஸ் அதாவது கணயம் பிளாஸ்மிட்ஸ் தட் கேரி ஜீன்ஸ் கோடிங் ஃபார் கோலிசின்ஸ் கோலிசின் உருவாக்கக்கூடிய ஜீன் தொகுப்பினை கொண்ட பிளாஸ்மிட்டுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கோல் பிளாஸ்மிட் இந்த மெமரி ஆஃப் விச் பர்சன் ரீசன்ட்லி தி கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா எக்ஸ்பிரஸ் இட்ஸ் இன்ட்ரஸ்ட் இன் பையிங் எ ஹவுஸ் இன் லண்டன் ஸோ யாருடைய நினைவிற்காக அண்மையில் மகாராஷ்டிரா அரசு லண்டனில் உள்ள ஒரு வீட்டை வாங்க தன் விருப்பத்தை தெரிவித்தது ஸோ ஆன்சர் வந்து பிஆர் அம்பேத்கர் ஹூ எம் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ ரெசிபியன்ட் ஆஃப் கீர்த்தி சக்ரா அவார்ட் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்னு ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்கான கீர்த்தி சக்ரா விருதை பெறாதவர் யார் அப்படின்னா மேஜர் கிருஷ்ணன் Which of the following articles have been in part 4 of the constitution through 42nd amendment? The answer option C: Article 37A, Article 43A. Who has announced that the House of People would thereafter be known as Lok Sabha on May 14, 1954? May Madam

ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் டூரிங் டூ தௌசண்ட் ஒன் டூ லெவன் இன் இந்தியா இயர்ஸ் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் பதினொன்று காலகட்டத்தில் மக்கள் தொகை சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் வந்து கேட்டுக்காங்க ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்டேஜ் அஸ்வமேத யாக மீன்ஸ் அஸ்வமேத யாகம் அப்படின்னா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் ஓகேவா குதிரையை பலியிடுதல் Add question Polar zone extends between Turiva Mandalatin Paravalvanda 60 degree and 90 degree. Okay, answer option D 60 degree, 90 degree. Who named the crust, mantle, and core as Sial, Sima, and knife respectively? Puvi mail Kavasa, Machim Kariba, Mure, Sial, Sima, Machim, knife, and Paretaver Yal Abdina. Sue so, yes. Which of the following year was noted as one of the worst draft in the last 100 years? கடந்த ஆண்டுகளில் மிகவும் மோசமான வர வறட்சி ஆண்டாக குறிப்பிடப்பட்டது எது அப்படின்னா டூ தௌசண்ட் அண்ட் டூ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த ட்ரை ரத்னா ஆஃப் ஜெயினிசம் சமண சமயத்தின் மூன்று ரத்தினங்களில் உட்படாதது எது அப்படின்னா ரைட் அஃபர்ட் அதாவது நல்ல முயற்சி கலிங்கா வார் ஆஃப் அசோகா அண்ட் த புரொபகேஷன் ஆஃப் புத்திசம் வாஸ் மென்ஷன் இன் அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் இன் அசோகரது கலிங்கப்போர் பற்றியும் அவர் புத்த மதத்தை பரப்ப மேற்கொண்ட செயல்கள் பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா தேர்டீன் ராக் அடிக்ட் அதாவது பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு ஹூ எஸ்டாப் தத்வபோதி சபா ஃபார் ஃபிலாசபிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் டிஸ்கஷன் அண்ட் ஸ்டார்டட் தத்வ போதினி பத்திரிகா ப்ரொபோகேஜ் ரஹோமிசம் அதாவது தத்வ தத்துவ போதினி சபையை நிறுவி தனது தத்துவ போதினி பத்திரிகை மூலம் பிரமோயிசம் அதாவது பிரம்மிசத்தின் சமயம் மற்றும் தத்துவத்தை தத்துவார்த்த நிலைகளை பரப்பியவர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் விச் ஆஃப் த ஆர் கரெக்ட்லி மேட்ச்சு கேட்டுக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதாவது ஹீரோ ஆஃப் வைக்கம் வந்து இவே ராமசாமி நெக்ஸ்ட் வந்து திராவிட கழகம் சேலம் கான்ஃபரன்ஸ் அண்டு சவுத் இந்தியா லப லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸோ இந்த மூணுமே வந்து கரெக்டு ஒன் த்ரீ அண்ட் ஃபோர் வந்து கரெக்டு ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷன் தட் இந்திய அரசியல் அமைப்பின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது விதி வலியுறுத்துவது என்ன அப்படின்னா த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஈஸ் டு பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி இந்திய ஜனாதிபதியால் நியமனம் செய்வது செய்யப்படுவது பற்றி கூறுவது தான் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட்டை த ஃபோர்த் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமெர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி டூ வாஸ் மேட் இன் த்ரீ ஃபிஃப்ட்டி டூ அந்த ஆர்டிகிள் படி நான்காவது அவசர நிலை பிரகடனம் எந்த ஆண்டு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து த புரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் ஆக்ட் பாஸ்டின் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ த்ரீ நியூ ஸ்டேட்ஸ் ஜார்க்கண்ட் உத்தராஞ்சல் அண்ட் சட்டீஸ்கார் வே வேர் கிரியேட்டட் இன் த இயர் ஜார்க்கண்ட் உத்ராஞ்சல் அண்ட் சட்டீஸ்கார் வந்து எப்போது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா டூ தௌசண்ட் ஓகேவா ஆர்டிக்கல் டூ ஃபார்ட்டி த்ரீ டி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் தி ஸோ ஆர்ட்டிகல் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ டி வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி அண்ட் விமனன் பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் எஸ்சிஎஸ்டி வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு முறை வந்து ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ டி த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த ஆண்டைய தகவல் உரிமை சட்டம் எப்போது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அக்டோபர் டுவெல் ஓகேவா அக்டோபர் டுவெல் டூ தௌசண்ட் ஃபைவ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் டிவிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டின் நிர்வாக கண்காணிப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் விச் ஒன் இஸ் நாட் ஃபேக்டர் நாட் எ ஃபேக்டர் இன்ஃபுளுயன்சிங் பாப்புலேஷன் பின்வருவனு எது மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணம் அல்ல வந்து பாவர்ட்டி ஓகேவா வறுமை பென் வாஸ்தர் ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவா ஸ்டார்டடா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா மே நயன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஓகேவா ஸோ எந்த வருஷம் இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கொஸ்டின் பேப்பர் ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அந்த இயரில் நடந்தால் எல்லா ஸ்கீம்ஸையும் பற்றி கேட்டுக்காங்க அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்னெல்லாம் வருதோ ஸோ அதெல்லாமே கேட்டுக்காங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்களோ ஸோ அந்த பாஸ்ட் ஒன் இயருக்கு ஸோ அந்த ஒன் இயர்க்குள்ளாடி உள்ளாடி ஸ்கீம்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து நம்ம தரவா கம்ப்ளீட்டாக படிச்சுருக்கணும் லான்ச் டேட் எல்லாமே படிச்சுருக்கணும் த டேர்ம் ரிலேட்ஸ் டு ஸோ ஹிருதய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அர்பன் டெவலப்மெண்ட் அதாவது நகர மேம்பாடு ஸோ ஹிருதய் ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் ஆர்குமென்டேஷன் ஸ்கீம் ஓகேவா த நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்டேஷன் ஸ்கீம் ஸோ இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஸ்கீம் வந்து அப்போ லான்ச் பண்ணனால அதை பற்றி கேட்டுக்காங்க ஸோ இப்போ வந்து பாஸ்ட் ஒன் இயர் ஆர் அண்ட் ஆஃப் இயர்ஸில் என்னெல்லாம் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை பற்றி வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது Which energies are supposed to be free and command நோ no price இவற்றில் எந்த எரிசக்தி இலவசமானது மற்றும் விலை ஆதிக்கம் இல்லாதது என்று கருதப்படுகிறது நான் கமர்ஷியல் எனர்ஜி அதாவது வணிகமல்லாத எரிசக்தி த Press Act ஆக்ட் வாஸ் by Dash during டூரிங் த இயர் டேஷ் ஸோ தாய்மொழி பத்திரிகை சட்டம் வந்த லார்ட் லிச்சன் பிரபு எயிட்டீன் எயிட் அந்த ஆண்டு வந்து கொண்டு வந்தார் ஹூ வாஸ் த லாஸ்ட் முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா பகதூர்ஷா டூ இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் மகாத்மா காந்தி வாஸ் மர்டர் ஆன் மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாள் ஜான் தேர்ட்டின் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டா டேரக்ட் ஆக்ஷன் டே வாஸ் அப்சர்ட் பை த முஸ்லீம் லீக் ஆன் அதாவது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை தினத்தை கடைபிடித்த நாள் வந்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸா

மோண்ட்ரியல் புரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் வித் மோண்ட்ரியல் உடன்படிக்கை மூல வரைவு டேஷ் உடன் தொடர்புடையது ஸோ ஓசோன் அடுக்கு பாதுகாத்தல் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர் ஓகேவா மாண்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்து எது ரிலேட்டட் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர் டேஷ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் தேட் ஃபெசிலிட்டேட் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் டேஷ் என்பது தரவு பரப்புதலை ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு அனுப்பும் கம்பிகளின் தொகுப்பு பஸ் அதாவது இங்கிலீஷில் பஸ்ஸு தமிழில் வந்து பாட்டை டேஷ் ரெஃபர்ஸ் டு மெயின்டைனிங் தி அக்யுரசி ஆஃப் டேட்டா த்ரோ இட்ஸ் என்டர் லைஃப் சைக்கிள் ஆன்சர் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி ஒரு தரவின் சுழற்சி முழுவதும் அதன் துல்லியத்தை நிலைநிறுத்துவதை குறிப்பது டேஷ் ஆகும் தரவு ஒருமைப்பாடு டேட்டா இன்டெகிரிட்டி த யங் ஸ்மாலர்ஸ் ஆஃப் கார்பன் டியூப்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் கார்பன் நானோடியூபின் சிஎன்டி அதாவது கார்பன் நானோடியூப் இல்லையா ஸோ அதோட யங்ஸ்மாலர்ஸ் குணகத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஒன் பாயிண்ட் டூ எயிட் டு ஒன் பாயிண்ட் எயிட் டிபிஏ The telescope used for the research of சூப்பர் நோவேஸா மீர் தொலைவில் உள்ள பேருளிர் முகில் மற்றும் சாரி முகில் பற்றிய ஆய்வுகளுக்கு பயன்படும் தொலைநோக்கியின் பெயர் வந்து என்ன கேட்டுக்காங்க ஹபிள் ஸ்பேஸ் Telescope, ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஹபிள் வான் தொலைநோக்கி த ரேஷியோ ஆஃப் தி இண்டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டைசேஷன் டு தி அப்ளைடு மேக்னட்டிக் ஃபீல்ட் ஃப்ரெண்ட் தீஸ் நோனசா காந்தவர்க்க செருவிற்கும் செலுத்தப்பட்ட காந்தப்புல செருவிற்கும் இடைப்பட்ட விகிதம் எவ்வாறு அழைக்கப்படும் அதாவது சஸ்பெக்டபிலிட்டி ஏற்பு திறன்

மேட்சுரி ஃபாலோயிங் ஸோ இதில் வந்து தைமோசின் ஸோ தைமோசின் வந்து மெச்சுரேஷன் ஆஃப் டீ செல்ஸ் கேல்சிடோனின் கேல்சிடோனின் வந்து ரெகுலேஷன் ஆஃப் மினரல்ஸ் தைராக்சின் வந்து கண்ட்ரோல் பிஎம்ஆர் ரிலாக்ஸின் வந்து மசில் எலாஸ்டிசிட்டி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி டயஸ்டோல் அண்ட் சிஸ்டோல் ஆர் ஜென்ரலி ஆஃப் ஈக்குவல் டிரெஷன் ஈச் லாஸ்டிங் அபோ டயஸ்டோல் மற்றும் சிஸ்டோலும் பொதுவாக ஒரே சமகால அளவில் நடைபெறுகின்றது இவற்றில் ஒவ்வொன்றின் காலமானது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் செகண்ட் அதாவது பாயிண்ட் ஃபோர் நொடி கிருஷ்ண பிலாங் டு விச் டைனாஸ்டி கிருஷ்ண தேவராயர் இந்த வம்சத்தை சேர்ந்தவர் இவர் வந்து துளுவ டைனாஸ்டி அதாவது துளுவ வம்சம் ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வம்சம் இருக்குன்னா நாலு விஜயநகர் எம்பரில் நாலன்னு இருக்குது ஒன்று வந்து சங்கமம் ஃபஸ்ட்டு வந்து வருது சங்கமம் அதுக்கப்புறமா வந்து சாலுவா நெக்ஸ்ட்டு வந்து துளுவா அண்ட் லாஸ்ட்டாக வந்து அறவிடா ஸோ இதை வந்து இப்படி என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து எழுதுறதுக்கு கேட்பாங்க ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க വാട് ഇസ് ആയുഷ് സോ ആയുഷ് അപ്പം ആയുർവേദ യോഗാ നാച്ചുരോപതി യുനാനി സിദ് അൻണ്ട് ഹോമിയോപതി അതാണ് ആയുഷ് സോ ഇറ്റ് ഇസ് എ ഹെല് കെയർ സർവീസ് സ്കീമിൻ അവർ കൺട്രി ഇത് ഒരു ഉടൽ നലം പേണും നം നാട്ടിൽ ഒരു തട്ടമാകും Which of the following one recommended that the size of the பஞ்சாயத் unit should be 1500 to 2000 heads of population. ஹெட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பின் எந்த ஒன்று பஞ்சாயத்து அலவிற்கான மக்கள் தொகை அளவு ஆயிரத்தி ஐநூறில் இருந்து ரெண்டாயிரத்துக்குள் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அசோக் மேதா கமிட்டி த கன்ட்ரி வித் விச் பாகிஸ்தான் ஹ்ஸ் சைட டாலர் ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் டீல் டு லே கேஸ் பைப்லைன் ஃப்ரம் கராச்சி டு லாகூர் பாகிஸ்தான் கராச்சிலிருந்து லாகூர் வரையிலான எரிவாய் குழாயை அமைக்கும் டாலர் ஒன் பாயிண்ட் செவன் பில்லியனுக்கான ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு எது அப்படின்னா ரஷ்யா ரீசென்ட்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி இன் இந்தியா ஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸோ நமக்கு தெரியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் தானே கொண்டு வந்தாங்க ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க

அதுக்கப்புறமா ஜில்லா பரிசத் என்பது இதன் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு பராமரிக்க அதாவது பராமரிப்பிற்கு பொறுப்பாகும் ஜில்லா பரிசத்து தான் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி எது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரோடுவே ஸோ ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் ரோடுவே அதாவது மாவட்ட சாலைகளை பராமரிக்கும் ஒரு ஸ்கீம் தான் மேச்சுலி ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதாவது கோட்டா வந்து ராஜஸ்தான் கல்பாக்கம் வந்து தமிழ்நாடு பாபா வந்து மகாராஷ்டிரா நரோரா வந்து உத்தரப்பிரதேசம் மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ ஹிமா ஷாஹி டைநாசிட்டி வந்து பேரா பரீத் ஷாஹி டைனாசிட்டி வந்து பிடா நிசாம் ஷாஹி டைனாசிட்டி வந்து அகமத் நகர் ஆதில் ஷாகி டைனாசிட்டி வந்து பிஜப்பூர் த யூரோப்பியன் கண்ட்ரி தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா இன் மாடர்ன் டைம்ஸ் வந்து போர்ச்சுகல்

விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல் டீல்ஸ் வித் தி ஹிந்தி அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு எது சொல்லுதுன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ த டம் எம்ஐஜிஏ வந்து என்னன்னா மல்டிநேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி ஹூ ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ஃபைனல் அதார்ட்டி டு அப்ரூவ் ஃபைவ் இயர் பிளான் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஃபைவ் இயர் பிளானை வந்து அப்ரூவ் பண்ணுறது அங்கீகரிக்கிறது எது அப்படின்னா என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்டிசி எப்போ வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுக்காங்க ஸோ எப்போனா ஆகஸ்ட் சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் விச் ஆஃப் த இஸ் காஸ்ட் அ சோஷியல் ஓவர்ஹெட் டிவிட்டில் எது சமூக அவசியமானவைகள் என அழைப்பார்கள் ஹெல்த் ஹைஜீன் அண்ட் எஜுகேஷன் ஆரோக்கியம் சுகாதாரம் மற்றும் கல்வி விச் சார்ட்டர் ஆட் கேவ் ருப்பீஸ் ஒன் லேக் எவ்ரி இயர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டீன் அதாவது பட்டய சட்டம் எயிட்டீன் தேர்ட்டீன் மேட்ச் தி ஃபாலோயிங் நானா சாஹிப் வந்து கான்பூர் பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்து லக்னோ குன்வர் சிங் வந்து பீகார் மங்கள் பாண்டே பாரக்பூர் So 90, 91 வந்து வந்து IT IS is RELATED TO REASONING okay? Where clerk OFFICE வதியது house 96, the number of bits that a computer can process at any one time is called as word size ஒரு கணினி ஒரு நேரத்தில் செயல்படுத்த முடியும் எண்ணிக்கை